கர்நாடகாவில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியை கைப்பற்றியுள்ளது பாஜக ஆட்சியை பறிகொடுத்துள்ளது மொத்தமுள்ள இருநூற்றி இருபத்தி நான்கு தொகுதியில் காங்கிரஸ் கட்சி நூற்றி முப்பத்தி இடங்களையும் பாஜக அறுபத்தி ஆறு இடங்களையும் மாஜா பத்தொன்பது இடங்களிலும் வெற்றி பெற்றன கர்நாடக மாநிலம் சிக் மகளூர் தொகுதியில் ஐந்தாவது முறையாக தமிழ்நாடு பாஜக பொறுப்பாளரான சி டி ரவி போட்டியிட்டார் இவரை எதிர்த்து காங்கிரஸ் சார்பில் தம்மையா என்பவர் போட்டியிட்டார் இந்த தொகுதியில் பாஜக வேட்பாளர் சி டி ரவி எழுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வாக்குகளை பெற்றார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட தம்மையா எண்பத்தி நான்காயிரத்து பதினைந்து வாக்குகளை பெற்று சுமார் ஆறாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இந்நிலையில் கோவை ஈச்சனாரி செல்வ மகாலில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் பாஜக மாநில செயற்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பாஜக தேசிய பொதுச் செயலாளர்கள் பி எல் சந்தோஷ் வினோத் தவுடு பொதுச் செயலாளரும் தமிழ்நாட்டுக்கான மேரிட பொறுப்பாளருமான சி டி ரவி மற்றும் தமிழ்நாட்டுக்கான மேரிட இணை பொறுப்பாளர் பி சுதாகர் ரெட்டி மற்றும் முக்கிய தலைவர்கள் பங்கேற்றனர் கர்நாடகாவில் பாஜக தோல்வியை சந்தித்த நிலையில் கர்நாடகாவை சேர்ந்த பாஜக முக்கிய தலைவர்களான பி எல் சந்தோஷ் சி டி ரவி ஆகியோர் பாஜக செயற்குழு கூட்டத்திற்கு வந்தனர் பாஜக தேர்தல் இணை பொறுப்பாளராக செயல்பட்ட அண்ணாமலைதான் இந்த செயற்குழுவுக்கு தலைமை தான் பாஜக மாநில செயற்குழு கூட்டத்திற்கு அண்ணாமலை சி டி ரவி உள்ளிட்டோர் வருகை தந்தபோது அவர்களுக்கு பரிவட்டம் கட்டி வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அண்ணாமலை செயற்குழு கூட்டம் பற்றி விளக்கினார் அப்போது கர்நாடக தோல்வி குறித்து செய்தியாளர்கள் அவரிடம் கேள்வி எழுப்பினர் கர்நாடக தேர்தல் தோல்வி பற்றி செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியதும் எந்த பதிலும் அளிக்காமல் விறுவிறுபென கிளம்பி சென்றார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இதனால் அங்கிருந்த செய்தியாளர்கள் மத்தியில் பரபரப்பு ஏற்பட்டது இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூ டியூப் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்